2021 ஆண்டு 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி திராவிட மாடல் அரசில் 7.4 பில்லியனாக உயர்வு. ஒன்றிய அரசின் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சுதந்திர அமைப்பாக செயல்படும் சாகித்ய அகாடமியில் ஒன்றிய அரசின் அரசியல் தலையீடு தொடர்ந்து அதிகரிப்பு. கேரளாவை சேர்ந்த மூத்த உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ராஜினாமா, எழுத்தாளர்கள் அதிர்ச்சி. கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. 10 ஆண்டுகளாக கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை நடத்துவது ஏன் என்று கேள்வி. 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த சிறப்பு திட்டம் என ஒன்றையாவது கூற முடியுமா என்றும் வினா. கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என ப. சிதம்பரம் உறுதி. காங்கிரஸ் திமுக மீது பழி போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கையின் தாக்குதல் மற்றும் கைது செய்வதை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு எதிரான ஆம் ஆத்மியின் போராட்டம் தீவிரம். திகார் சிறைச்சாலைக்கு வெளியே ஏராளமான ஆம் ஆத்மி கட்சியினர் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். பாஜகவின் ஜனநாயக விரோத திட்டங்களுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். காங்கிரசுக்கு வருமான வரித்துறை விதித்த 3,567 கோடி அபராதத்தை சுட்டிக்காட்டி பிரியங்கா ஆவேசம். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடக்கம். வருகின்ற 13ஆம் தேதிக்குள் வாக்காளர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை அன்னாரிவாலயத்தில் கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்லி போராட்டத்தில் விவசாயிகள் மீது ஹரியானா காவல்துறையின் தாக்குதல் குறித்த விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஹரியானா மாநில பாஜக அரசின் வழக்கு தள்ளுபடி செய்து உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கடந்த மார்ச்சில் மட்டும் 87 லட்சம் பேர் பயணம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் வெற்றி கணக்கை தொடங்குமா மும்பை இந்தியன்ஸ்? ராஜஸ்தான் அணியுடன் இன்று பல பரீட்சை.